தமிழக ஆளுநராக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆர் என் ரவியை மத்திய அரசு நியமித்தது முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரியான அவர் தீவிரவாதங்கள் பிரிவினைவாதங்கள் நிறைந்த மணிப்பூர் மாநிலத்தின் கவர்னராக இருந்து மாற்றலாகி இங்கு வந்தவர் அங்கு பல அதிரடி முடிவுகள் எடுத்தார் அதே சமயம் அம்மாநிலத்தில் பல தீவிரவாத அமைப்புகளை திருத்தி தேசிய நீரோட்டத்தில் இணைக்கும் மோடி அரசின் முயற்சிகளை வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் இந்நிலையில் சிலரால் பிரிவினைவாத குரல் ஒலிக்கும் தமிழகத்திற்கு அவர் நியமிக்கப்பட்டது பலருக்கு மகிழ்ச்சி என்றாலும் தேசிய உணர்வுகளை பின்னால் தள்ளி பேசும் அரசியல்வாதிகளுக்கு அவருடைய வருகை சிம்ம சொப்பனமாக தெரிந்தது இந்நிலையில் அவருடைய வருகைக்கு திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்டவை காரணங்கள் இல்லாமல் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன காவல்துறையை பின்புலமாக கொண்ட ஒருவரை தமிழக ஆளுநராக நியமிப்பதற்கு காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியதுடன் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இடையூறு செய்வதற்காகவே ஆர் என் ரவியை பாஜக அரசு நியமித்திருக்கிறது எனவே அவரை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அந்த கட்சிகள் வலியுறுத்தவும் செய்தன இந்நிலையில் ஆளுநராக பொறுப்பேற்ற அடுத்த இரண்டு நாட்களிலேயே அவர் மாநில போலீஸ் டிஜிபி சைலேந்திர பாபுவை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு வரவழைத்து பேசினார் இதையடுத்து அடுத்த சில நாட்களில் மாநிலம் முழுவதும் மூன்று ஆயிரம் ரவுடிகள் கத்தி அரிவாள் போன்ற ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன காவல்துறையும் அறிக்கை வெளியிட்டது இதைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு எழுபது கைதிகளை விடுதலை செய்ய திமுக அரசு முடிவு செய்தது ஆனால் அந்த கைதிகளின் பின்னணி விவரங்களை ஆளுநர் கேட்டார் இதனால் தமிழக அரசுக்கும் அவருக்கும் இடையேயான உறவில் இடைவெளி ஏற்படத் தொடங்கியதாக கூறப்பட்டது ஏனென்றால் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்புடைய சில தீவிரவாத இயக்கங்களை சேர்ந்த குற்றவாளிகளின் பெயர்களும் விடுதலை செய்யப்படுவோர் பட்டியலில் இருந்துள்ளது என கூறப்பட்டது ஆளுநரின் இந்த நடவடிக்கை ஆளும் கட்சிக்கு பிடிக்கவில்லை என்றே கூறப்படுகிறது ஏனெனில் பெரும்பாலான கவர்னர்கள் முதியவர்களாக இருப்பார்கள் மாநில அரசுக்கு ஒத்துழைப்பு என்ற பெயரில் வேறு எதையும் அவர்கள் கண்டுகொள்வதும் இல்லை அவர்களுக்கு கீழ் பணிபுரியும் கவர்னர் அலுவலக தமிழக அதிகாரிகள் பெரும்பாலும் அதை கவனத்துக்கு கொண்டு சென்றதும் இல்லை ஆனால் கவர்னர் ரவி வயது குறைவானவர் மட்டுமல்ல தனக்கு வரும் எந்த ஒரு கோப்புகளையும் தீர அலசி பார்க்கிறார் அதுவும் அதிகாரிகள் துணை இல்லாமல் சுய யோசனையை அதிகம் பயன்படுத்தி அதன் மீது அறிவுரை கூறுகிறார் உதாரணத்துக்கு சொல்ல போனால் சென்ற ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி தான் கலந்து கொண்ட தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தில் பேசி உரையை நிறைவு செய்தார் அப்போது அவர் ஜெய்ஹிந்த் என்று வீர வணக்கம் கூறி ஆளுநர் ரவி தனது நாட்டு பற்றையும் வெளிப்படுத்தினார் இந்நிலையில்தான் தனது குடியரசு தின விழா வாழ்த்து செய்தியில் ஆளுநர் நீட் தேர்வுக்கு முன் தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு சதவீதத்திற்கும் குறைவாகவே அரசு மத்திய கல்லூரிகளில் சேர்ந்தனர் நீட் தேர்வுக்கு பின் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு காரணமாகவும் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வது அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார் இதை தனிப்பட்ட முறையில் ஆளுநரே தயார் செய்து வெளியிட்டிருக்கிறார் என்றே கூறப்பட்டது இதுவும் ஆளும் தரப்புக்கு எரிச்சலை யூட்டியதாக கூறப்பட்டது அடுத்து சென்ற செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக நீட் விலக்கு கோரும் சட்ட மசோதா ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் அதை மறுபரிசீலனை செய்யும்படி சபாநாயகருக்கு ஆளுநர் சமீபத்தில் திருப்பி அனுப்பினார் அதற்கான காரணங்களை விளக்கி கடிதம் ஒன்றையும் இணைத்திருந்தார் அதையும் கூட அவரே தயார் செய்தார் என்றே கூறப்படுகிறது மேலும் ஏன் இந்த மசோதா திருப்பி அனுப்பப்பட்டது என்பதற்காக அவரே எழுதிய அந்த கடிதத்தில் நீட் தேர்வுக்கு விலக்கு கோரும் உயர்மட்ட குழுவின் அறிக்கை ஏற்கத்தக்கது அல்ல காமாலை கண்ணால் பார்ப்பது போல ஒருதலை பட்சமாக உள்ளது அதேபோல மருத்துவ படிப்பு என்பது இயற்பியல் வேதியியல் உயிரியல் அறிவை கொண்ட விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டதுதான் ஆனால் அதை ஒரு குற்றமாக கூறுவதை ஏற்க முடியாது என்று சற்று காட்டமாகவே பதிலளித்திருந்தார் ஆனால் இதை பொறுக்க முடியாத திமுக தனது அதிகாரப்பூர்வ முரசொலி பத்திரிகையில் கவர்னர் தனது வேலையை காட்டுவதற்கு இது மணிப்பூர் அல்ல இது தமிழகம் என அத்துமீறி கவர்னரை விமர்சனம் செய்திருந்தது அது ஆளுநருக்கு விடப்பட்ட எச்சரிக்கை மிரட்டல் என்றும் சிலர் திமுகவை விமர்சித்தனர் இந்நிலையில் இரண்டாவது முறையாக தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரும் சட்ட மசோதா பிப்ரவரி எட்டாம் தேதி நிறைவேற்றப்பட்டு உடனடியாக ஆளுநருக்கு அனுப்பியும் வைக்கப்பட்டது இதுகுறித்து டெல்லியை சேர்ந்த அரசியல் பார்வையாளர்கள் கூறும்போது தமிழக ஆளுநர் ரவி தனது அதிகாரத்துக்கு உட்பட்டே நடந்து வருகிறார் மாநிலத்தை ஆளும் திமுக அரசை அவர் வெளிப்படையாக தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதில்லை அதே நேரம் சட்ட ரீதியாக பிரச்சனை ஏற்படலாம் என்று கருதும் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கிறார் என கூறினர் ஆளுநர் ரவி அரசியல் சட்ட வல்லுநர்களுடன் தொடர்பு கொண்டு சட்ட ரீதியான விவகாரங்களை அலசி ஆராய்கிறார் எனவேதான் ஆளுநர் மாளிகையில் பணிபுரியும் அதிகாரிகளுக்கு கூட எதுவும் தெரியாமல் போய்விடுகிறது அதனால் இதுபோன்ற அதிரடி நடவடிக்கைகள் இனியும் தொடரும் வாய்ப்புகளே அதிகம் என கூறப்படுகிறது நீட் விலக்கு கேட்டு சட்டப்பேரவையில் திமுக அரசு இரண்டாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாலும் கூட அது உச்ச நீதிமன்றத்திற்கு போனால் சட்டத்திற்கு விரோதமானது என்று நிராகரித்துவிடும் வாய்ப்புகளே அதிகம் திமுக தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் பயனற்ற அரசியலை முன்னெடுத்து வருகிறது இதனால் அது பின்னடைவுகளை சந்திப்பதுடன் அசிங்கப்படவும் போகிறது என்றே பலர் கூறுகின்றனர் குறிப்பாக நீட் மசோதா விஷயத்தில் ஆளுநரை விமர்சிப்பது தேவையில்லாமல் சமூக நீதி பேசுவது பல மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதுவது போன்ற அனைத்துமே அரசியல்தான் அதனால்தான் திமுக கொடுத்த வாக்குறுதி உண்மைக்கு புறம்பானது என்பதை தனது கடிதங்களில் தமிழக ஆளுநர் ரவி மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார் என்றும் கூறுகிறார்கள் இனியாவது திமுக வீண் அரசியலை விட்டுவிட்டு மற்ற மாநிலங்களைப் போல மக்கள் பயனுள்ள திட்டங்களை கையில் எடுக்க வேண்டும் தொடர்ந்து இப்படியே போனால் மக்கள் மத்தியில் அதிருப்தி அதிகரிக்கும் அது வரும் மக்களவை தேர்தலில் எதிரொலித்தால் திமுக தலைக்குனிய நேரிடும் என்றும் அரசியல் நோக்கர்கள் குறிப்பிடுகின்றனர் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறுகையில் திமுக முன்னெடுக்கும் நல்ல வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு தர மத்திய அரசும் பாஜகவும் முழு அளவில் தயாராக உள்ளது திமுக எதிரி கட்சி அல்ல ஆனால் வேண்டுமென்றே திமுக மாநில மக்களை தனிமைப்படுத்தும் பேச்சுகளை பேசி எல்லாவற்றிலும் அரசியல் செய்கிறது ஆட்சி செய்ய தெரியாமல் இப்படியே காலத்தை கழித்துக் கொண்டிருக்க முடியாது இப்போதே ஆட்சிக்கு வந்து ஒன்பது மாதங்களாகிறது என அறிவுரை செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது